அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், வயசானவங்க செக்ஸ் வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்ட்டு. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, எனக்கு வந்து வயசு 55, என் வைஃப் வந்து வயசு 50, நாங்க ரெண்டு பேரும் குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு 20 வாட்டி செக்ஸ் பண்றோம், இது நல்லதா கெட்டதா, இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. எப்படி நாம உயிர் வாழ சாப்பாடு காத்து அவசிய தேவையா இருக்கோ, அதே மாதிரி செக்ஸும் ஒரு அவசியமான ஒண்ணுதான். என்ன அன்பான தாம்பத்தியம், அதாவது இன்டிமசி வந்து நம்முடைய ஆயுளை நீட்டிக்கிறதா ஒரு ஆயுளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வயசான பிறகு முழுசா தாம்பத்தியத்துல செக்ஸ் வாழ்க்கையில வந்து இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு ஆஸ்துமா, பிபின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம், இருதய சம்பந்தமான கோளாறுகள், அப்புறம் ஒபேசிட்டி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆய்வுல வந்து தெரிய வருது. ஆணுக்கும் பொண்ணுக்கும் செக்ஸ் உணர்ச்சியில வந்து வயசு வேறுபாடுன்றதே இல்லை. ரெண்டு பேரும் விருப்பப்பட்டா எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனா ஒருத்தரை கம்பல் பண்ணி செய்யக்கூடாது. சரியா? மாதவிடாய் நின்றால், அதாவது மென்சஸ் வந்து நின்று போச்சு அப்படின்னாலும், ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் வரக்கிற வர 50-60 வயசுல வரை கூட பெண்களுக்கு வந்து உடலுறவுல வந்து ஈடுபாடு இருக்கும். அதை போலவே சில ஆண்களுக்கு வந்து 70-80 வரை டெஸ்டோஸ்டிரான் வந்து நல்லா சுரக்குது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஆண்களுக்கும் உடலுறவு வந்து ஆசை இருக்கும். உடல் உறவு வைக்கும்போது, அதாவது செக்ஸ் வைக்கும்போது உச்சகட்டத்துல என்டார்பின் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து மூளைக்கு போறதுனால இது ஒரு மிகச்சிறந்த பெயின் கில்லரா வலி நிவாரணியா செயல்படுது. அதுவும் இல்லாம தூக்க ஊக்கியாவும் செயல்படுது. அதாவது நல்ல செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து முழு மனநிறைவோட இருக்கும்பொழுது உடம்பு கலப்பையும் தருது, அதனால நல்ல தூக்கமும் வருது. நிம்மதி இல்லாத மனுஷனுக்கு நிம்மதியை தர ஒரு ஆக்டிவிட்டி வந்து செக்ஸ் தான். எனவே வயசானாலும் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா செக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு செக்ஸுக்கு அப்புறம் மனசும் உடம்பும் நல்ல ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க. நீங்க ஆஸ்துமா நோய் உள்ளவங்க அல்லது இதர நோய் உள்ளவங்க செக்ஸ் வச்சுக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால பாடியில வந்து நல்ல இம்யூனிட்டி நல்ல சுரந்து இம்யூனிட்டி வந்து நல்ல அதிகமாயிட்டு அவங்களுக்கு வந்து மற்ற நோய்கள் வந்து வராம தடுக்குது. அதே மாதிரி நரம்பு, தசைப்பிடிப்பு, முதுகு பிடிப்பு வலி இருக்கிறவங்களுக்கும் இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்ல பலன் தருது. ஸோ உங்களால முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க பார்ட்னர் ஒத்துழைச்சாங்கன்னா நீங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஈடுபடலாம். இதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. டென்ஷன், மனக்கவலை, படபடப்பு இதுக்கெல்லாம் வந்து செக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன். வயசான பிறகு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு என்ன லைஃப் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது, வாழ்நாள் வந்து நீட்டித்து அவங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. வயசானாலும் உடலுறவு வச்சுக்கிறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்க பார்ட்னர் ஒத்துழைச்சாங்கன்னா தாராளமா நீங்க வந்து செக்ஸ் வைக்கலாம். என்ன கம்பல் பண்ணி செக்ஸ் வைக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் நல்ல அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.